இயக்குனர் வணக்கம். மகத்தான மாற்றங்கள் ஆறாவது நாள். நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகள் பெறுவதற்கு நாம் என்ன செய்தால் வெற்றிகள் பெற முடியும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடன் உரையாடி கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் நம்முடைய சாதாரண வெற்றிகள் என்பதற்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதால் இயல்பாகவே அதில் வெற்றி பெற முடியும். ஆனால் பெரிய காரியங்கள் என்று நாம் நினைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு அடிப்படை நம்பிக்கை என்ற வார்த்தை தான் முக்கியமான விஷயம். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். தும்பிக்கையை இழந்த யானையால் வெற்றி பெற முடியாது, உயிர் வாழாது. அதுபோல் நம்பிக்கையை இழந்த மனிதனாலும் வெற்றி பெற முடியாது, ஒரு பெரிய சாதனைகளை புரிய இயலாது. அதனால் நாம் வந்து நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அது என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்க்கலாம். கடந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில் 1 கிலோமீட்டர் தூரத்தை ஓடி வெற்றியடைய வேண்டுமானால் 4 நிமிடம் ஆகும் என்றதை ஜோர்டான் அப்படின்னு ஒருத்தர் 3 நிமிடம் 56 வினாடிகளில் அந்த தூரத்தை ஓராண்டில் கடந்த அந்த ஆண்டிலே 16 பேர் 3 நிமிடம் 56 வினாடிகளில் அந்த தூரத்தை கடந்து விட்டார்கள். அப்படியானால் இந்த 100 ஆண்டுகளாக அவர்களுடைய வெற்றியை தடை செய்தது யார்? ஏன் 100 ஆண்டுகளாக 3 நிமிடம் 56 வினாடிகளில் அதை கடக்க இயலவில்லை, 4 நிமிடமாகவும் கடக்க என்ற சிந்தனையை ஒரு நபர் மாற்றியவுடன் அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு வந்த 1 நிமிடமே மாற்றிவிடுந்தால் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. அதற்கு அடுத்த ஆண்டில் 32 பேர் 3 நிமிடம் 56 வினாடிகளில் அந்த தூரத்தை ஓடி கடந்தார்கள். அதற்கடுத்து படிப்படியாக கூடிய இன்றையெல்லாம் இன்னும் அதிகமான குறைந்த வினாடிகளில் வெற்றிகளை பெற்றுக் கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போன்றுதான் டென்சிங் அவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய பொழுது பெரிய விஷயமாக இருந்தது. இந்த வருடத்திற்கு 100 கணக்கானவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தின் மீது ஏறி வெற்றி கொடியை நாட்டிக் கொண்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் டென்சிங் ஏறிய அதே வழியும் அதே மார்க்கத்தை பயன்படுத்தி நம்மாலும் வெற்றி பெற முடியும் என்று நம்பினார்கள். நம்பியதனுடைய விளைவு இன்று சுற்றுலா செல்வதைப் போல் எவரெஸ்ட் சிகரத்திற்கு நடந்து சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் சாதனையாக இருந்த விஷயத்தை மக்களுடைய மனது நம்பிக்கை நம்ப ஆரம்பித்தவுடன் அவர்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றம் ஏற்பட்டது. இதே போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய வெற்றிகள் அடைய வேண்டுமானால் உங்கள் மனம் நம்ப ஆரம்பிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ப வேண்டும். நம்ப ஆரம்பித்த உடனே உங்களுக்கான வெற்றிகள் துவங்க ஆரம்பிக்கும். அதனால் தயவுசெய்து எந்த ஒரு விஷயத்தில் இறங்கும் முன்பாக அதன் மீது நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று, பல முறை உங்கள் மனதில் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுங்கள். திருப்பி திருப்பி உங்களால் முடியும் என்று நம்புங்கள். எப்பொழுது ஆழமாக நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் துவங்கி விடுகிறது. தயவுசெய்து நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் நம்புங்கள், நம்புங்கள். நம்பிக்கையே வாழ்க்கையினுடைய அடிப்படை. எந்த அளவிற்கு நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய அனைத்து காரியங்களில் வெற்றிகள் கிடைப்பதை பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வேண்டுமானால் நம்பிக்கை என்பது மிக மிக முக்கியம் என்ற கருத்தை இன்றைய செய்தியாக வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.